ஹாய் மிஸ், நான் வந்துட்டு ஹைட்ரோக்வினோன் க்ரீம் பற்றி தான் நான் வந்துட்டு உங்களுக்கிட்ட சொல்ல போகிறேன். ஹைட்ரோக்வினோன்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கிற க்ரீம் சீரம்ஸ் வந்து கொண்டிருக்குது. அதுகள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு தூங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து தெரியாது, இது வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணிடுமா, இது வந்துட்டு நல்ல ஒரு ப்ரொடக்டான்னு சொல்லிட்டு நிறைய நாள் தொடர்ந்து வருஷ கணக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, இது சும்மா வந்து ஒரு ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுலேயே வந்துட்டு நல்லா இருக்கிற ஃபேஸுக்கே வந்து தூக்கி தூக்கி எல்லாத்தையும் எடுத்து பூசிக்கிட்டு தேவையில்லாத சைட் எஃபெக்ட், அதே மாதிரி ரொம்பவும் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி, அதே மாதிரி ரொம்பவும் சென்சிட்டிவ் பண்ணி எங்களோட ஸ்கின்னை வந்து அது நாசமாக்கி கொண்டு இருக்குதுன்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதால் வந்துட்டு நாங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட் வந்து மெயினாக நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதால் வந்துட்டு இந்த க்ரீம்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இது வந்து இப்போயும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உடனே வந்துட்டு நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு இது வந்துட்டு மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர்ஸ் வந்து எழுதி கொடுக்குற க்ரீம்கள்லையும் இந்த ஹைட்ரோக்வினோன் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு நல்லம். ஆனால் வந்துட்டு நாங்கள் சும்மா டெய்லி அப்ளை பண்ணுற க்ரீம்களில் இது வந்து சேர்த்துருக்க போக்கில், இதை நாங்கள் வருஷ கணக்கு யூஸ் பண்ண போக்கில் எங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே மெல்லிசாகி ரொம்பவும் வந்து அந்த டைட்னஸ் எல்லாம் இல்லாமல் அசிங்கமான நிலைமைக்கு வந்துட்டு இதை கொண்டு போகிறதுக்கு மிச்சமும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்கும். இதை மெயினாக வந்துட்டு இந்த ஹைட்ரோக்வினோன் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கின்னை ரொம்பவும் வந்து மெல்லிஸ் பண்ணுது. எந்த ஒரு இதாக இருந்தாலும் மெல்லிஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு அப்சர்வ் ஆக போகல, எங்களோட பிளட்டோடு சேர போகல, எங்களோட உடம்புக்குள்ள பார்ட்ஸை கூட இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த தடிப்பத்தை குறைக்கிறதுக்கு, ஆமாக்குறதுக்கு உண்டான வேலையை வந்து செய்ய தூங்கும். அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் தான் வந்துட்டு இது. இது வந்து ஹைட்ரோக்வினோன் மட்டும் இல்லாமல் இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வேறு வேறு பேர்லேயும் வந்துட்டு வருவது. அதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்குகிற க்ரீம்களில் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வந்து இந்த ஹைட்ரோக்வினோன் தான் வந்துட்டு சேர்த்துருக்குறாங்க. அதை வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான இதுகள் தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி எழுதி கொடுக்குறதுலேயும் இருக்குது. அது எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஓவரான பிக்மெண்டேஷன் இருக்கக்குள்ள அந்த தேமல் மங்கு மாதிரி இருக்கிறாக்கள் தான் இது வந்து மிச்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அது வந்துட்டு நாங்கள் டாக்டர்கிட்டே கேட்டு நாங்கள் கன்சல்ட் பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவும் வந்துட்டு நல்லம். அது இல்லாமல் எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ண போக்கில் எங்களுக்கு மறந்து கூட நாங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரியான இதுகளுக்கு போகாமல் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரியான க்ரீம்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறது வந்துட்டு நல்லம். அப்படி இல்லைன்றாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் டாக்டர் மார்ட்ட கேட்டுட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணுறது நல்லம்ன்ற தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லுவேன். இந்த மாதிரியான சீரம்ஸ், அந்த மாதிரியான க்ரீம்கள் வந்துட்டு இப்போ ரொம்பவும் வந்து வெள்ளையாகணுன்ற ஆசையால் வந்துட்டு ரொம்பவும் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வெள்ளையாகிறது மட்டும் இல்லை, எங்களோட உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அது வந்துட்டு நல்லாயிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அது வந்துட்டு நல்லா இல்லாமல் மூஞ்சி மட்டும் வெள்ளையாக இருந்துட்டு தேவையில்லாத நோய்கள் வந்துட்டு வந்து போகிறோம், ரொம்பவும் வந்து கஷ்டப்பட போகிறது நாங்கள். அதே மாதிரி ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் இருக்கிற கலரும் போயிட்டு இருக்கிற அளவும் போயிட்டு ரொம்பவும் வந்து அசிங்கமாகி அதை சரி செய்கிறதுக்கே வந்துட்டு நிறைய நாள் வேணும், நிறைய செலவு செய்யணும். அதால் வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு கஷ்டப்படுவோம். எதையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு தேடி பார்த்து இது வந்துட்டு நல்லம்மா சரியில்லையா என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு கொண்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் வந்துட்டு நல்லம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு நாங்களே வந்து போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போக்கில் கவனமாக வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் எதுவுமே வந்துட்டு சளி கொடுத்து வாங்குகிறோம் நல்லம்னு இல்லை, அது வந்துட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்குது. அதால் வந்துட்டு நாங்கள் அதை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எந்தெந்த ஆக்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு 18 வயசு 17 வயசு பிள்ளைகள் கூட வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைஞ்சு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது இந்த க்ரீம் வந்துட்டு சும்மா ஆக்கள் வந்து ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம்னு நினச்சி வாங்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு ரொம்பவும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து கூடாது.
நார்மலான க்ரீம்கள், ஹர்பல் க்ரீம், ஆயுர்வேதிக் க்ரீம், அந்த மாதிரி இருக்கிற க்ரீம்கள் தான் வந்துட்டு நார்மலான ஆக்களுக்கு வந்துட்டு நல்லா நாங்கள் இந்த பக்கம் போகாமல் இருக்கிறது வந்துட்டு எங்களோட உடம்புக்கும் எங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவுமே வந்துட்டு நல்லா. ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கே வந்துட்டு இது என்ன மாதிரி எப்படி அப்படின்னு கேட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்கள் வந்து யூஸ் பண்ண போக்கில் எங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் எடுத்துக்கொள்ள எளிமா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னையும் நல்லா பார்த்துக்கொள்ள எளிமா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.